உன்னத புத்தகம் இருக்கிறது. 2500 வருட பழமையான புத்தகம் அது. அதில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் எந்த சாம்ராஜ்யம் எழும்பும், எந்த சாம்ராஜ்யம் வீழும் என்று துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, அதில் முதலாம் நூற்றாண்டில் எந்த தேசம் உலகை ஆளுகை செய்யும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தபடி அந்த தேசம்தான் உலகை ஆளுகை செய்தது. ஆச்சரியமாயிருக்கிறதா? அது மட்டுமல்ல, இப்பொழுது எந்த தேசம் உலகை ஆளுகை செய்யும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் எழுதப்பட்டபடியே நிறைவேறியது. இனி எந்த சாம்ராஜ்யம் உலகை ஆளுகை செய்யும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை வியப்பு, எத்தனை ஆச்சரியம். அதே வியப்போடு, அதே ஆச்சரியத்தோடு, அந்த உன்னத புத்தகம் எது, எப்பொழுது எழுதப்பட்டது, எத்தனை சாம்ராஜ்யங்களை இந்த புத்தகம் துல்லியமாக கணித்திருக்கிறது, அடுத்து உலகை ஆளுகை செய்யும் அரசாங்கம் எது என்ற கேள்விக்கு வியப்போடு காத்திருப்போம். அந்த உன்னத புத்தகம் கிறிஸ்தவர்கள் பொக்கிஷமாக வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 27 புத்தகமாக அமைந்திருக்கிறது. அதுவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலமும் இதில் நடந்த சம்பவமும் 2500 வருடங்களுக்கு முந்தினது. கிமு 500 முன் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு காலத்தில் எழுமின ராஜ்யங்களை பற்றியும் இனி வரப்போகும் சாம்ராஜ்யத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான சம்பவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 2500 வருடங்களுக்கு முன்பாக பாபிலோன் நாடுதான் உலகை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாதான் நேபுகாத்நேச்சார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டான். அந்த கனவினாலே தூக்கம் கலைந்தது, அவன் நிம்மதியும் தொலைந்தது. காரணம், அவன் கண்ட கனவு மறந்து போனான், அதனாலே துக்கம் நிறைந்து போனான். உடனே எழுந்து ராஜ்யத்தின் ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தையர் எல்லோரையும் அழைப்பித்தான். அழைத்து, படுக்கையிலே ஒரு கனவு கண்டேன், அந்த கனவினாலே தூக்கம் கலைந்தது, நிம்மதி தொலைந்தது, படுக்கையில் எழுந்த உடனே கனவும் மறந்தது என்றான். ஆகையால் நீங்கள் என் மனதில் தோன்றின கனவையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். அதற்கு அவர்கள், கனவை நீர் சொன்னால் மட்டுமே அர்த்தத்தை எங்களால் சொல்ல முடியும். மனதில் தோன்றின கனவை சொல்வதற்கு நாங்கள் என்ன கடவுளா? இது மனிதனால் அல்ல, கடவுளால் மட்டுமே முடியும் என்றார்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான். மனிதனால் மற்றவர்கள் மனதில் உள்ளதையும் எதிர்காலத்தை பற்றியும் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனால் ஒருவனை தவிர, யார் அவன்? எருசலேமிலிருந்து பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக வந்திருந்த வாலிபன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உண்மை தேவனை தொழுகை செய்பவன், ஞானத்தினால் நிறைந்தவன், அவன்தான் தானியேல். தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஜபம் செய்தான். ராஜாவின் பிரச்சனையை விண்ணப்பம் செய்தான். பரலோகத்திலிருந்து கனவும் அதன் அர்த்தமும் கொடுக்கப்பட்டது. ராஜாவிற்கு முன் பதில் சொல்ல அனுமதி வழங்கப்பட்டது. ராஜாவிற்கு முன்பாக தைரியமாக நின்றான் தானியேல். கனவை விவரித்தான். ராஜாவே, உம் படுக்கையிலே நீர் கண்ட கனவு இதுவே. நீர் ஒரு பெரிய சிலையை பார்த்தீர். அந்த சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் புயமும் வெள்ளியும், அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி நொறுக்கி போட்டது. அந்த சிலை முழுவதும் நொறுங்குண்டு பறந்து போகும் பதரை போலாயிற்று. நீர் கண்ட கனவு இதுதான் என்றான் தானியேல். இதற்கு தானியேல் கொடுத்த அர்த்தம் என்ன? இந்த கனவில் வந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்கிறது. தங்கம் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? வெள்ளி எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? வெண்கலம் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இரும்பு எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இரும்பும் களிமண்ணும் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலும் கனவின் அர்த்தத்துக்காக காத்திருப்போம். பொன்னினாலான முதலாம் ராஜ்யம் எதை குறிக்கிறது தெரியுமா? பொன்னினாலான தலை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்றான் தானியேல். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர், பரலோகத்தின் தேவன்,
உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். பொன்னான அந்த தலை நீரே என்று நேபுகாத்நேச்சாரை பார்த்து தானியேல் கூறினார். வேதாகமத்தில் பல இடங்களில் பாபிலோனை பொன்னோடு ஒப்பிடப்படுகிறது. பொற்காலத்தின் பொன்னான ராஜ்யம் என்று பாபிலோனை சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகத்தை 66 ஆண்டுகள் பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆளுகை செய்தது. வெள்ளியினாலான மார்பு எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? வெள்ளியினாலான மார்பு பாபிலோனை வீழ்த்தி எழும்பிய மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை குறிக்கிறது. மேதியனாகிய தரியு ராஜாவும் பெர்ஷியனாகிய கோரேஸ் ராஜாவும் தான் பாபிலோனை முற்றுகையிட்டு வீழ்த்தினார்கள். மேதிய பெர்ஷிய ராஜ்யம்தான் 208 ஆண்டுகள் உலகையே ஆளுகை செய்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம். வெண்கலத்தினாலான வயிறும் தொடையும் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? வெண்கலத்தினாலான வயிறும் தொடையும் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை வீழ்த்தி எழும்பிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. வேதம் சொல்கிறது, பின்பு பூமியெங்கும் ஆண்டுகொள்ளும் வெண்கலமான 3ஆம் சாம்ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்று வேதம் சொல்கிறது. இது நிறைவேறியதா? ஆம், நிறைவேறியது. லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை கொண்ட மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை சில 1000 இராணுவ வீரர்களை கொண்டே கைப்பற்றினார் கிரேக்க ராஜ்யத்தின் அரசன் மாவீரன் அலெக்சாண்டர். பின்பு அவன் வெற்றிக்கு எல்லைகள் இல்லாமல் பூமி எங்கும் கால்பதித்தார். கிரேக்க சாம்ராஜ்யம் பூமி எங்கும் ஆளுகை செய்யும் என்று வேதாகமம் முன்னதாகவே தீர்க்க தரிசனத்தினால் உரைத்தது ஆச்சரியம் அல்லவா? கிரேக்க சாம்ராஜ்யம் 163 ஆண்டுகள் பூமியை ஆளுகை செய்தது. இரும்பினாலான கால்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இரும்பினாலான கால்கள் பூமி எங்கும் ஆளுகை செய்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை சதித்திட்டம் போட்டு வீழ்த்திய ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் எல்லா தேசத்தையும் நொறுக்கி தகர்த்து போட்டு உலகையே ஆளுகை செய்தது. அதைத்தான் வேதாகமம் 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னா பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று வேதாகமம் கூறுகிறது. வேத வசனம் முன்னுரைத்தபடி இரும்பு எப்படி எல்லாவற்றையும் நொறுக்குகிறதோ அதே போல ரோமராஜ்யம் ஒடுக்குகிறவர்களாகவும் அடக்குகிறவர்களாகவும் அதிக வரி வசூலிக்கிறவர்களாகவும் கடுமையான தண்டனை கொடுக்கிறவர்களாகவும் இருந்தனர். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது இந்த ராஜ்யம் தான் ஆளுகை செய்தது. சுமார் 646 ஆண்டுகள் உலகை ஆளுகை செய்தது. இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? உலகை ஆளுகை செய்ய போகும் கடைசி சாம்ராஜ்யம் எது? அர்த்தத்துக்காக காத்திருப்போம். இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பாதங்களில் 2 விதமான பொருட்கள் கலந்திருக்கிறது, ஒன்று இரும்பு, மற்றொன்று களிமண். இரும்பு என்பது ரோம சாம்ராஜ்யத்தை, ரோம அரசாங்கத்தை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். ரோம சாம்ராஜ்யம்தான் இவ்வுலகை ஆளுகை செய்ய போகும் கடைசி சாம்ராஜ்யம். ஆனால் ரோம அரசாங்கமும் ரோம சாம்ராஜ்யமும் இம்முறை தனிச்சையாக அல்ல, களிமண்ணோடு சேர்ந்து உலகை ஆளப்போகிறது. களிமண் என்பது எதை குறிக்கிறது? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. களிமண் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளையும் திருச்சபையும் குறிக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் களிமண் என்ற வார்த்தைக்கு மைரிக்ளே என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. மைரிக்ளே என்றால் கெட்ட அசுத்தமான களிமண் என்று அர்த்தம். அப்படி என்றால் இங்கே பாதத்தில் குறிப்பிடப்பட்ட களிமண் என்பது போலியான சத்தியத்தையும் கள்ள போதகர்களையும் பொய்யான திருச்சபையும் குறிக்கிறது. இரும்பும் களிமண்ணுமான பாதம் ரோம அரசாங்கமும் பொய்யான திருச்சபையும் இணைந்து சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது என்று வேதாகமம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. ரோம அரசாங்கமும் பொய்யான திருச்சபையும் இணைந்து விட்டதா எப்பொழுது என்று கேட்கிறீர்களா? சரித்திரம் சொல்கிறேன். 1வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் கிறிஸ்தவ மதம் காட்டுத்தீ போல் உலகமெங்கும் பரவி கொண்டிருந்தது. அதை தடுக்க அப்பொழுது இருந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கியது. ஆனால் அவர்களை துன்பப்படுத்த துன்பப்படுத்த இயேசுவை நம்புகிறவர்கள் எண்ணிக்கை நாடெங்கு நாள்தோறும் பரவிற்று. இப்படி பரவி கொண்டிருந்த வேளையில் கிபி 3வது நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம அரசன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். கிபி 321 கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ மதத்தையும் ஏற்றுக்கொண்டான். அதன்பின் ரோமா அரசாங்கமே கிறிஸ்தவ திருச்சபையோடு சற்றே இணைந்தது.
ஆனால் சில வருடங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோம அரசாங்கம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வேதத்தின் எழுத்துக்களையும் மாற்றி புதுமையான பொய்யான திருச்சபையையும் போலியான சத்தியத்தையும் உருவாக்கிற்று. அதற்கு முன் இல்லாத விக்கிரக ஆராதனை திருச்சபைக்கு உள்ளே வந்தது. அதற்கு முன் இல்லாத தெளிப்பு ஞானஸ்நானமும் குழந்தை ஞானஸ்நானமும் உள்ளே வந்தது. அதற்கு முன் இல்லாத கிறிஸ்துமஸ் தாத்தாவும் பண்டிகைகளும் திருச்சபைக்கு உள்ளே வந்தது. ரோம அரசாங்கமும் பொய்யான சத்தியம் கொண்ட திருச்சபையும் உலகை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. திருச்சபையின் போலியான சத்தியத்தை எடுத்து கூறினால் உயிரோடு இறுத்து விடுவார்கள், இல்லை உபத்திரவப்படுத்தி மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். இப்படித்தான் பல லட்சக்கணக்கான நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுதும் மறைமுகமாக ரோம அரசாங்கமும் அதன் பொய்யான திருச்சபையும் தான் உலகையே ஆளுகை செய்கிறது. இதுவே உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம். இவ்வுலகத்தில் தோன்றின அனைத்து ராஜ்யத்தின் பின்னாக செயல்பட்டது சாத்தான் தான். அதனால்தான் அவனை வேதாகமம் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கிறது. கைகளினால் பெயர்க்கப்படாத கல் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? அது கிறிஸ்துவின் அழியாத ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த கல் கிறிஸ்துவே என்று வேதமும் கூறுகிறது. எவ்வளவு ராஜ்யங்கள் உலகத்தில் வந்து போனாலும் இறுதியாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமே. வேதாகமம் சொன்னபடியே பாபிலோன் ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதாகமம் சொன்னபடியே மேதிய பெர்ஷிய ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. பூமியெல்லாம் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொன்னபடியே கிரேக்க ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே இரும்பை போல நொறுக்கி போடும் ரோம ராஜ்யம் ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே ரோம சாம்ராஜ்யமும் பொய்யான திருச்சபையும் உலகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டு நிறைவேறியது என்றால் பின்பு எவராலும் அழிக்க முடியாத கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பூமிக்கு வரும் என்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு சத்தியம். அவர் ராஜாதி ராஜாவாய் எக்காலம் துணிக்க தூதர்களுடன் கண்கள் யாவும் காணும்படியால் மிகுந்த பிரகாசத்தோடு திரும்பி வருவார். பாவத்திலிருந்து மீட்க முதல் முறை இவ்வுலகத்திற்கு இரட்சகராய் வந்தார். பாவ உலகத்திலிருந்து மீட்க இப்பொழுது ராஜாவாய் இரண்டாம் முறை வரப்போகிறார். சாத்தானின் அதிகாரத்தினால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக காணப்படுகிறதா? நீதி செய்து நிந்தையை அனுபவிக்கிறீர்களா? உண்மையாயிருந்து உபத்திரவப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம், நிச்சயமாக முடிவு உண்டு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவரை மட்டும் நம்பி அவருக்காக காத்திருங்கள், அவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். இன்றைக்கு நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம், உலகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருமா, எங்கள் உள்ளத்தில் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், அப்பொழுதே உம்முடைய குணத்தை முற்றிலும் பிரதிபலிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்தில் வரும்போது அடியாரை நினைத்தருளும் என்பதே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.